இன்று பதினாலு மே 2014 இட் ஹேப்பன்ஸ் டு பி மை பர்த்டே அண்ட் ஐ டேக் தி லிபர்ட்டி ஆஃப் கமிங் பேக் டு தி இன்கார்னேஷன் ஆஃப் புத்தா ஆஸ் ரிசைட்டட் பை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இன் ஆசிய ஜோதி with a very lucid rendering by one of the greatest Tamil writers, Anna Kandasamy, in 1951. There will be little English hereafter because the Tamil is so easy and clear to grasp. புத்திரபிரான் அவதார மகிமையையும் அதன் பின்னணியும் முந்தைய பதிவில் பார்த்தோம். அவர் இல்லாத வாழ்க்கையில் சுகித்து வாழ்ந்ததையும் அதைத் தொடர்ந்து ஞானோதயம் நாடி சென்றதை பற்றி ஒரு நிகழ்வு. இப்போ நம்ம வாழ்க்கையில் பல அனுபவங்கள் ஏற்படுறது. ஒரு சமயத்தில் ஒரு சிறிய அனுபவம், மற்றவர்களால் அது பெரிதும் கண்டுகொள்ளப்படாத ஒரு அனுபவம் வாழ்க்கையே மாற்றி அமைத்து விட முடியும். புதன்பிரானுக்கு அவ்வாறு தான் நேர்ந்தது. திரு கந்தசாமி சொல்கிறார், பிள்ளைக்கு நாள கண்ணவா எட்டு சித்தார்த்தன் என்று பெயர். பிள்ளை வளர்ந்து வாலிபம் அடைகிறான். அன்பே அவன் உள்ளமும் உடலுமாக அமைந்துவிட்டது. ஒரு நாள் தேவதத்தன் என்ற அரசன் குமாரன் வானில் பிறக்கும் அன்னப்பறவை ஒன்றை வில்லினால் எழுந்து உயிர்த்துகிறான். காயத்தோடு கீழே விழுந்த பறவையை சித்தார்த்த குமாரன் கையில் எடுத்து சிசுரூஷைகள் செய்கிறான். அதற்கு வந்து வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றான். அதனை கவிஞர் கவிமணி அவர்கள் வர்ணிப்பது மனோரம்யமாக இருக்கிறது. விழுந்த அப்பறவை நீடு முழுவதும் ஒழுகி ஓடும் உதிரம் பொருள துள்ளி துள்ளி துடிப்பது கண்டு விந்தை கலைந்து திருமா மன்னரின் செல்வக்குமாரன் சித்தார்த்தன் போய் மலர்ந்து விரியா வாழை குறித்தினும் தண்ணீர கரங்களில் தாங்கி எடுத்து. இந்த வாழை குறித்திருக்க அது ரொம்ப மிருதுவாக இருக்கும், மெத்தை போல் இருக்கும். அந்த அடிபட்ட பறவையை மிருதுவாக தாங்குவதற்காக சித்தார்த்தன் மலர்ந்து விரியா வாழை குறித்து விரியா வாழை கொடுத்து அவள் மிருதுவாக இருக்கும் தாழ்வு மாதிரி தண்ணிய கரங்களால் தாங்கி எடுத்து மடியில் வைத்து மார்புடன் அணைத்து தழுவி தழுவி தளர்ச்சி நீக்கினான். அது பழைய கவாலா அப்படின்ட்டு உயிர் வந்தது. அப்பால் இடக்கரையில் பறவையை ஏந்தி அன்பினை வலக்கையினால் வாங்கி வடிந்த உதரம் மாற்றி உரித்திய புண்ணில் தேனும் தளிரும் சேர்ந்து பிசைந்து பூசியே வருத்தம் பூக்கினான், களிம்பு தருகினான். இங்குதான் அந்த நுட்பம் முறைகிறது. சித்தார்த்தன் தன்னுடைய நல்லதமாகவே இல்லறத்தை தொடர்ந்து துறவரம் நாடி நாடெல்லாம் அலைந்து மரத்தடியில் அமர்ந்து ஞானோதயம் பெற்றதற்கெல்லாம் மூல காரணம் இந்த அன்னப்பறவைக்கு நடந்த இம்சை. இவ்வளவு அன்பு காட்டினான் அல்லவா? ஆனால் அந்த நோய் என்பது என்னன்னு தெரியாது. அரசகுமாரன் எல்லாமே கேட்டதெல்லாம் கிடைக்கிறது, சுகமான வாழ்க்கை, நோவு எவ்விதம் இருக்கும் என்று இப்பதான் அவன் புரிய போகுது. ஆனால் இந்த பறவை இவ்வளவு கஷ்டப்படுத்த சொல்லிட்டு பறவையின் மீத பாய்ந்த அம்பின் முனையை முழங்கியதனில் அமுக்கி பார்த்து ஐயோ என்றான். பிரிந்து பண்ணும் பறவையை எடுத்து தாயிலும் இறங்கி தழுவி அணைத்தான். அந்த பறவைக்குப்பட்ட நோவு, அந்த பறவைக்குப்பட்ட வலி, அந்த பறவைக்குப்பட்ட துன்பம் எல்லாத்திலையும் ஒரு பங்கு இவனுக்கு கிடைத்தது கொண்டு ஓஹோ இதுதான் வாழ்வில் நடக்கும் துன்பமோ,
இதற்கு நாம் ஒரு பரிகாரம் காண வேண்டாமா என்றுதான் புத்தர் புராணனுடைய அவதாரம் நிறைவு பெறப் போகிறது. சில நேரம் செல்ல தேவதத்தன் அங்கே வந்து பறவையை திறம்பி கேட்கிறான். சித்தார்த்தம் முடியாதுங்கிறான். பறவை இறந்திருந்தால் உனக்கு உரிமை, அதை காப்பாற்றுவன் நான், எனக்கு தான் உரிமை என்கிறான். வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. எழுதவனுக்கே எக்காலம் பறவை உரியது என்று சொன்ன தேவதத்தன் சித்தார்த்தன் இருவரும் நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். அங்கு வழக்கிற்கு முடிவு காண முடியாது என்கிறார்கள் அறிஞர்கள், பண்டிதர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்படியும் பேசலாம், அப்படியும் பேசலாம். அப்போது ஒரு புரோகிதன் உயிரை கொண்டிடவே முயலும் ஒருவனுக்கு அந்த உயிரின் இது உரிமை உண்டோ கூறுமையா என்று கேட்டு சித்தார்த்தன்தான் அந்த அன்னப்பறவை மீது உரிமை என்று தீர்வு கூறி வந்த தேவன் பின்னால் மாயமாய் மறைந்து விடுகிறான். நம்ம தேசிய நியாயம் உள்ள கவிதை அகவரப்ப அலங்காரம், இலக்கண ஓசை, மோமே நயம், ரொம்ப ரசனைக்கு உகந்தது. You see, the very literary flourish, the very embellishments, the very phonetics, the root, the anchor of excellent grammar, rhymes, all these things have been so well handled that we not only enjoy the poem, we enjoy the thrilling music, and of course we enjoy the rich content of one of the greatest influences on human mind. They are giant, they are very soft and peaceful giant of teaching who trod this earth. பிறகு மற்றதை பார்க்கலாம். இன்று கொஞ்சம் பல நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்கு பேசுகிறோம். ஒரு ஜென்ம இனமாச்சு பேசுறத நிறுத்த வேண்டாம் என்ற என்னுடைய சுய ஆர்வத்தினால்தான் இன்றைய பதிவு, இல்லையானால் கொஞ்சம் கால தாமதம் ஆகியிருக்கலாம். பிறகு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.